கடிதம் ரொம்ப உருக்கமாக இருக்குது. ஒரு தாய் எழுதியிருக்காங்க, அன்புள்ள வானமை எல்லை ஆசிரியருக்கு. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். கணவர் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். எங்களுக்கு 2 வயது மகன் இருக்கின்றான். அவனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. பேரண்ட்ஸ் படிச்சிருந்தால் தான் என் குழந்தையும் படிக்க முடியுமா? அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும்? குழந்தை படிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தை படிக்கணும்னா முதல் கண்டிஷனு குழந்தை வேணும். நான் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. உங்கள் கேள்விக்கு பதில், அந்த தாயாருடைய கேள்விக்கு பதில் இதில் இருக்குது. இப்போ இந்த படம் இருக்குது, இந்த பொம்மை இருக்குது. இது யாருடைய பையன், இவங்க என்ன படிச்சு, இவங்க அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு இல்லை, இந்த தலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தலைமை செயலகம்னு சொல்லுவாங்க, இதுதான் மூளை. இந்த மூளையில் தான் நம்ம படிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் போய் சேருது, தகவல்கள் எல்லாம் போய் பதியுது. படிப்பும் மூளை சம்பந்தப்பட்டது. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஞாபகம் வருது. பேங்காக் தாய்லாந்தினுடைய தலைநகரம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு டெம்பிளுக்கு போயிருந்தோம். தங்கத்திலான ஒரு புத்தர். 1956 அந்த இடத்துல கல்லுனால் ஆன ஒரு புத்தர் தான் இருந்தது. அப்போ இப்போ நம்ம ஊரில் எல்லாம் சாலைகளை விரிவாக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த சாலையை விரிவாக்குறதுனால அந்த புத்த விக்கிரகத்தை மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய லிஃப்ட் போட்டு தூக்குறாங்க. ஒரு நாளெல்லாம் ட்ரை பண்ணி முடியல. ராத்திரி அந்த வேலையை நிப்பாட்டிட்டு மறுநாள் மார்னிங் வரலான்ட்டு போகிறாங்க. அந்த புத்த பிக்ஷு அந்த ராத்திரி போய் பார்க்குறாரு, அந்த சிலை எப்படி இருக்குது. அவருக்கு என்ன ஒரு அதிர்ச்சி அப்படின்னா, எங்கெல்லாம் அந்த கொக்கி போட்டிருந்தாங்களோ அந்த இடத்துல விரிசல் விட்டுருந்ததான். ஸோ அந்த விக்கிரகம் பின்னமாயிடுச்சு போல் இருக்கு அப்படின்னு டார்ச் கொண்டு வந்து அடித்து பார்க்குறாரு. உள்ள பளிச்சு பளிச்சுன்னு ஒளிச்சு வருது. மறுநாள் காலையில் அதை திறந்து பார்க்குறாங்க. அந்த பூச்சுக்கு உள்ள தங்கத்திலான ஒரு புத்தர். இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த தங்க விக்கிரகம், தங்க புத்தர். 13 அடி வசரம், கிட்டத்தட்ட 7 டன் 8 டன்னு காய்ச்சி உருக்கின தங்கம். அதாவது பிளேட்டட் இல்லை, கோல்டு பிளேட் இல்லை, கோல்டுடைய முலாம் இல்லை, சாலிட் கோல்டன் புத்தா. இந்த புத்த விக்கிரகத்தினுடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட் ஸ்டோரி இது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தங்க விக்கிரகத்தினாலான புத்தரை தான் வர்ஷிப் பண்ணாங்க. அப்போல்லாம் அந்த நாட்டு பேர் சயாம்னு பேர். இப்போ நம்ம வந்து தாய்லாந்துன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் வெளிநாட்டவர்கள்லாம் படையெடுத்து வராங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அப்போது பர்மீஸ் அக்ரஷன் சயாமுக்கு வருவாங்க. அதனால் பர்மீஸ் படையெடுத்து வரப்போகிறாங்க. அதனால் அந்த நாட்டு அரசர் அங்கே இருக்க புத்த பிக்ஷுகள்லாம் சேர்ந்து அந்த தங்க விக்கிரகத்துக்கு மேலே களிமண்ணெல்லாம் போட்டு காய வச்சு ஒரு கல்லாட்டம் ஆக்கி ஒலர வச்சு கீழே போட்டு பதிச்சிடுறாங்க, ஒரு 10 அடி 20 அடிக்கு. அப்புறம் பர்மீஸ் படையெடுத்து வராங்க, அங்கே எல்லாரையும் கொண்டுடுறாங்க. இந்த புத்த பிக்ஷு இவங்களை தேர்ந்தவங்க எல்லாரும் கொண்டுடுறாங்க. அங்கே தங்க விக்கிரகம் இருந்ததோ அதை வந்து ஒரு களிமண் பூச்சி போட்டு இங்கே புதைத்து பார்த்ததோ யாருக்குமே தெரியாத ஒரு கான்ஃபிடென்ஷியல் இதாகிடுது, சீக்ரெட் ஆகிடுது. பல ஆண்டுகள் கழித்து தற்செயலாக அந்த இடத்த தோன்றுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் கூட தோணும் பொழுது சில பேருக்கு பானையில் கோல்டு கிடைக்குது, சில பேருக்கு ஒரு எலும்பு மாத்திரம் கிடைக்குது, மண்டவோடு கிடைக்குது, அவங்கவுங்க அதை இஷ்டத்தை பொறுத்து போல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு புத்தர் விக்கிரகம் கிடைக்குது, அது கல்லுனாலான புத்த விக்கிரகம், அதை தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. செவரல் இயர்ஸ் லேட்டர் 1956 தற்காலிகமாக அதை மறுபயிற்சி செய்யும் பொழுது, மறு இடத்திற்கு எடுத்து போகும் பொழுது தான் தங்கத்தில் ஆன ஒரு புத்த விக்கிரகம் உள்ளிருப்பதாக கண்டுபிடித்தார்கள். அந்த எழுத்தாளர் எழுதுறாரு, நாம் எல்லோருமே தங்கத்திலான புத்தர்கள் தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். பிறவியோ பேரண்ட்ஸோ எந்த ஒரு காரணமும் கிடையாது. நல்ல மூளை இருந்தால் குழந்தைகளால் படிக்க முடியும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். டெக்னாலஜி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம், அதில் என்ன சுவிட்ச் எங்கே இருக்குது, ஒரு டேப் ரிகார்டர் வாங்குகிறோம், இது ஆனு, இது பாஸ் பட்டனு, இது ரெக்கார்ட் பட்டனு, அதே மாதிரி சொல்லும் பொழுது மூளையில் தான் இன்ஃபர்மேஷன் போய் சேருது அப்படின்னா அந்த மூளையுடைய தரம் இல்லாமல் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. டாக்டர் கிளென் டோமன் அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கார். எங்கே இருக்கார்? ஃபிலடெல்ஃபியாவில்.
அவர் 50 ஆண்டுகளாக ஒரு ரிசர்ச் பண்றாரு. அந்த ரிசர்ச்சின் முடிவில் அவர் என்ன சொல்றாரு, மனித வர்க்கம் ஹியூமன் ரேஸ் என்று பார்க்கும் பொழுது மனித வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் மூளையில எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதாவது ஐன்ஸ்டீனுக்கு என்ன மூளையோ அதே மூளை தான் எல்லாருக்கும், உங்களுக்கு என்ன மூளையோ அதே தான் எனக்கும், நல்லவரா கெட்டவரா மூளையில அமைப்பில் எந்த ஒரு விதமான வித்தியாசமும் கிடையாது. அது கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ பிரெயின் அல்லது பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின், வெயிட் ஆஃப் தி பிரெயின், லொகேஷன் ஆஃப் தி பிரெயின், எவ்ரிபடி ஷேர் தி சேம் அமௌண்ட் ஆஃப் பிரெயின். இப்போ சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு கிளாஸ் டம்ளர். இந்த கிளாஸ் டம்ளரில் நான் வந்து ஒரு பெபிள் நான் போடுறேன், ரைட். இந்த கிளாஸ் டம்ளர்லையும் இன்னொரு நான் பெபிள் போடுறேன், இந்த கிளாஸ் டம்ளர்லையும் நான் இன்னொரு பெபிள் போடுறேன். நான் இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ், நியூரான்ஸில் தான் தகவல்கள்லாம் போய் சேருது. அப்போது ஹார்ட்வேரை பொறுத்தவரையில் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஈக்குவல். சரி, எவ்வளோ நியூரான் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், கேளுங்களேன். எவ்வளோ நியூரான் கேளுங்க, எவ்வளோ? 1 லட்சம் இருக்குமா? மேலே வாங்க, 12 லட்சம். அட, இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க, 20 லட்சம். 140 கோடி, 140 crores of neuron. இந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ நியூரான் கொடுத்தா போகிறோம், இந்த ஜாதிக்கு இவ்வளோ நியூரான் கொடுத்தா போகிறோம், இந்த நாட்டுகளுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ நியூரான் கொடுத்தா போகிறோம். கடவுள் எந்த ஒரு வித்தியாசமும் எல்லாருக்கும் யூனிஃபார்ம். 140 crores. நான் ஒரு நியூரானுடைய சைஸ் என்ன தெரியுமா? இல்லை, ஒரு 8 and a coin, 50 paisa coin எடுத்துக்கோங்க, அதில் 2.5 lakhs நியூரான் உட்கார முடியும். 2.5 lakhs neurons, 2.5 lakhs neurons. ஒவ்வொரு நியூரான்லையும் எவ்வளவு தகவல் போக முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு நியூரான்லையும் 20 லட்சம் தகவல்கள். 20 லட்சம், அதாவது 20 லட்சம் டெலிபோன் நம்பர், 20 லட்சம் ஃபார்முலாஸ், 20 லட்சம் பேர்கள். அப்போது 140 கோடி இன்ட்டு 20 லட்சம். அப்படின்னா அந்த குழந்தையினுடைய, அந்த தாயாருடைய குழந்தைக்கும் இவ்வளவு படிக்க முடியும். பணக்கார குழந்தைகளாலும் இவ்வளவு படிக்க முடியும். சூழ்நிலை எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நல்ல குழந்தை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அதுதான் சீக்ரெட். நம்ம என்ன, பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் லிமிட்டிங் பிலீவ் சொல்லுவோம், என் குழந்தைக்கு படிப்பு வராது, நாம் படிக்கல, நான் படிக்கல, அதனால குழந்தையும் படிக்காதோன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரண்ட்ஸ் இந்த தத்துவத்தை உணரணும். அப்போ ஒவ்வொரு குழந்தை, அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கிறார், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அப்துல் கலாம் இருக்கிறார், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு MS சுப்பலட்சுமி இருக்கிறார்கள். இப்படி நினைத்து விட்டோமானால் இது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டிடியூட் ஆஃப் த பேரண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேரண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும், அந்த குழந்தையாலும் படிக்க முடியும்.